Now question number example 10.12 g of t equal to t minus t என்ற சார்பின் வகைக்கெழு காண்க. Find the differentiation. So இது நம்ம வந்து first நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், g dash of t. G dash of t னா differentiation of t கண்டுபிடிக்கிறோம். இப்போ இது வந்து ஃபார்முலா என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம், n into x power n minus 1, n into x power n minus 1. அப்போ இது சைடில் வரும், தென் t minus 2 by 2t plus 1 into inner function. ஏற்கனவே அது பவர் என்ன ஆகும், n minus 1 அப்படிங்கிறப்ப வேணா இங்கே 9 minus 1னு ஒரு ஸ்டெப் எழுதிக்க. இப்போ இன்னர் ஃபங்க்ஷன் இதை திரும்ப நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணணும். ஸோ தட் இப்போ இது நம்ம திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம், d பை dx ஆஃப் t மைனஸ் 2 இங்கே 2t plus 1 இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். d பை dt இங்கே என்ன, இங்கே t இருக்கு இல்லையா, t இருக்கிறப்ப நம்ம dtன்னு எழுதணும். ஸோ ஈக்குவல் டு 9 t மைனஸ் 2 பை 2t ப்ளஸ் 1 இங்கே பவர் 8. இது நம்ம d ஆஃப் u பை v மெத்தடு, கோசன்ட் ரூல். கோசன்ட் ரூல் அப்படின்னா டிவிஷன். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும், v ஸ்கொயர் v u dash மைனஸ் uv dash. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா, இந்த சம்பளம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. அப்போ இந்த இடத்துல இங்கே கீழே வி ஸ்கொயர்னு என்ன வரும், 2t ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இதை இந்த இந்த இடத்துல என்ன எழுதணும், v தென் u dash மைனஸ் uv dash. இது வந்து நம்ம எழுத போகிறோம். அப்போ v எது, இதுதான் v. ஸோ 2t ப்ளஸ் 1 அதாவது u ஈக்குவல் டு t மைனஸ் 2, v ஈக்குவல் டு 2t ப்ளஸ் 1. அப்போ v ஸ்கொயர் v du, இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப வேணால் ஒரு ஸ்டெப்பு வேணால் எழுதிக்கலாம், d பை dt ஆஃப் d பை dt ஆஃப் t மைனஸ் 2 மைனஸ், ஏன்னா உங்களுக்கு ஹையர் கிளாஸாக இருந்தால் டைரெக்டாக எழுதலாம், உங்களுக்கு பிகினிங் ஸ்டேஜுங்கிறனால இந்த மாதிரி ஸ்டெப் எழுதி எழுதிக்கலாம். தென் t மைனஸ் 2 தென் d பை dt ஆஃப் 2t ப்ளஸ் 1. இப்போ இதனுடைய அடுத்த ஸ்டெப்பு 9 பிராக்கெட் டி மைனஸ் 2 தென் 2t ப்ளஸ் 1 பவர் 8. இந்த கீழே இந்த ஸ்டெப் அப்படியே இருக்க, 2t ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்கும், 2t ப்ளஸ் 1. இதோட டிஃப்ரென்சியேஷன் என்ன, டீனுடைய டிஃப்ரென்சியேஷன் 1, கான்ஸ்டன்ட் என்ன ஆயிரு 0, மைனஸ் இங்கே t மைனஸ் 2 டூ டீனா 2 பிராக்கெட் டி என்ன ஆகும், 1, கான்ஸ்டன்ட் என்ன ஆகும், 0. ரொம்ப ஈஸியானதுதான். அப்போ இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் இங்கே எழுதிக்கலாம், 9 பிராக்கெட் டி மைனஸ் 2 இங்கே 2t ப்ளஸ் 1 பவர் 8. தென் மீதி இங்கே என்ன இருக்குது, 2t ப்ளஸ் 1 இங்கே 1 இன்ட்டு சம்திங் சேம் இல்லையா, அப்போ இந்த இடத்துல பிராக்கெட் கூட வேண்டாம். ஸோ 2t ப்ளஸ் 1 தென் இங்கே வந்து வெறும் 2 தான் இருக்கும், 2வையும் இதையும் மல்டிப்ளை பண்ணு. ஸோ மைனஸ் 2t, இந்த மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் 4 பை 2t ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல 9 பிராக்கெட் டி மைனஸ் 2 பை 2t ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். 2t இது ப்ளஸ் 2t மைனஸ் 2t கேன்சல் ஆயிரும். கரெக்டாக இதுவும் தப்பு பண்ணியிருக்கு. ஸோ கரெக்ட் ஒன்லி. அப்போ இந்த இடத்துல நம்ம 2t ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ இது இது மல்டிப்ளை பண்ண, 9 5 45. ஸோ 45 டி மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் பை 2t ப்ளஸ் 1 இங்கே என்ன வரும், ஹோல் கியூப். இங்கே ஒரு 2t ப்ளஸ் 1 இங்கே ஒரு சார். ஸோ ஏர் த 2 1, இங்கே என்ன பவர் 10 இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், இங்கே என்ன இருக்குது, பவர் 10 இருக்கு இல்லையா,
இது வந்து 8. ஸோ இங்கே இங்கே வந்து இது 8. இந்த பவர் 8 நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுக்குமே எடுத்துகிட்டு வா. ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல 8 இருக்குது. ஸோ இங்கே கீழே 8 வரப்போ 8, இங்கே ஒரு ப்ளஸ் 2. ஸோ இது வந்து 10. ஸோ 2t ப்ளஸ் 1 ஹோல் பவர் 10, தென் 45 t மைனஸ் 2 ஹோல் பவர் 8. ஸோ த ஆன்சர் இஸ் கரெக்ட்.